அதான் கோயில் ரொம்ப நல்லா ஃபேமஸ் கோயில். நான் சின்ன வயசுல இங்கே தான் எனக்கு படிச்சதெல்லாம் படிக்கும்போதே இங்கே கூட்டமாக இருக்கு, கூட்டமாக இருக்கு, பயங்கர கூட்டம். அப்பாவெல்லாம் எல்லாத்துக்குமே குலதெய்வத்துங்க, அதெல்லாம் அந்த முக்கியமான கவுண்டருக்கு அதான் அவங்க மொழியாக இருக்கு, செட்டியாக இருக்குது, இந்த செட்டியாருங்க உடையார் கூட்டம் அதான் அதாங்க. எல்லாத்துக்குமே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு மெயின் குலதெய்வம் கவுண்டம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லை. என்ன இதில் மெயினாக என்ன சாமிங்க, அம்மன் சாமி மட்டுமா இல்லை விநாயகர் எல்லாமே இருக்கு? எல்லாமே இருக்குதுங்க, ஏழு எட்டு சாமி இருக்குதுங்க. ஓ விநாயகர் இருக்குன்னு நினைக்கிறேன். விநாயகருங்க, முருகர் இருக்கார். ஓ அப்புறம் வந்து என்ன வீரபத்திரன் சொல்லி ஒரு சாமி இருக்குதுங்க. சரி சரிங்க. பெருவர் அங்கே ஆஞ்சநேயர். சரி சரி சரிங்க. அப்புறம் அந்த பக்கமாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதான் நம்ம கிறிஸ்டின்னு தெரியாது, அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆறாம் தான் உட்காருங்க, உட்காருங்க. தொழில் தெரிஞ்சவங்க ஆறு கிட்ட வேணாலும் பேசலாம். அதான் தப்பே கிடையாது, தெரியாது. அங்காளம்மன் கோயில்னா அந்த கோயிலே என்னென்ன சாமி இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க, இந்த தெக்கிசேவூர் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. படிக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. நான் கோயிலுக்கு சின்ன வயசில் வந்திருக்கிறேன். அப்புறம் நான் சென்னை போயிட்டுங்க, ரொம்ப நாளாக சென்னையில் இருந்தேன். வந்து மூணு பேர் சாச்சுங்க, அதனால இந்த கோயிலுக்கு அதிகமாக போகாதனால தெரியாது. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதில்ல, ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாதுல. உள்ளூருக்குல ஈஸ்வரன் கோயில் அது, அந்த ஒன்று கோயில் இடையில நம்ம இருக்குது, அதெல்லாம் அதனோட டீட்டெயில்ஸு இதெல்லாம் தெரியாது. வெளியூர் போயிட்டோம்னா அவினேசி போனாலும் வந்து எல்லாருமே சுத்தினாலுமே அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அந்த ஏஜ் வரையில கொஞ்சம் அதெல்லாம் மறந்து போயிடும், மறந்து போயிருங்க. இல்லை கோயில் என்னென்ன தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் இதுவும் கூட தெரியாதாங்கம்பாங்க. அப்புறம் சாய்பாபா கோயில் அவினேசி இருக்குதாமா, அதே எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒருத்தர் கேட்டங்காடி தெரியலனே, இன்னும் சாய்பாபா கோயிலே தெரியலன்னு கேட்குறாங்க. எங்கிட்ட ஒருத்தர் கேட்டால் தானே அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து இப்போ சாமி பற்றியும் கேட்குறதில்ல யார் கிட்டுமே, அவங்களும் எங்கிட்ட சொல்கிறதில்ல. திடீர்னு சாய்பாபா கோயில் தெரியுமானா எப்படி தெரியும் எனக்குண்ணா, நம்ம ரெகுலராக பேசிட்டு இருந்தால் தெரியும். போயிட்டு இருந்தா சரி, வழியாக போயிட்டு இருந்தாலும் கூட தெரியும். அவர் நான் கிறிஸ்டின் கோயிலுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது அப்படிம்பாரு. கிறிஸ்டின் கோயில் ரெண்டு ஒன்று தான் இருக்குது இல்லைங்களா, இந்து கோயில் எல்லாம் நிறைய பக்கம் இருக்குதுல்ல. இந்துக்களுக்கே வந்து இந்து கோயில் நிறைய அவினேசிக்குள்ளேயே ஏகப்பட்டது இருக்குது. ஆமா ஆமாங்க, அது எப்படி இருந்தாலும் நூறு நூற்றம்பது கோயில் நினச்சிருக்கு, சின்ன சின்னது பெருசு இல்லைங்களா. அவினேசிலையும் இருக்கு, சேவூர்ல எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம கிட்ட சொல்றது அப்படி சொல்றது மக்கள் பலவிதம் அல்லங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொன்னா தெரியலன்னா புரிஞ்சுக்கணும், தெரியல சரி நம்ம சொல்லல அப்படின்னு சொல்லிக்கணும் நினைக்கணும். அதே ஒரு கேவலமா பேசினாத்த அந்த மாதிரி பேசுறாங்க நிறைய பேர். இங்க அந்த கல்யாண மடத்து பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் சாய்பாபா கோயில். அங்க சொன்னாங்க, அதாவது நான் வந்து சென்னையில இருந்தேனுங்களா, சாலிகிராமத்துல சாய்பாபா கோயில் தெரியும். அப்புறம் நெட்குணத்தில் ஒரு சாய்பாபா கோயில் 60 அடியில் இருக்குது, அது தெரியும், அதெல்லாம் தெரியும். தெரியும் பழக பசங்க எல்லாம் பழக்க வழக்கத்தில் அப்படியே அந்த இடத்துக்கு போ அப்படின்ட்டு போவாங்க. தெரியும் தேட்டருனா இங்கே சினிமாவுக்கு போகிறேன்னா இந்த தேட்டருக்கு இந்த வழியாக போனால் இங்கே அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கே இப்படி சொல்லவே இல்லை, இப்போ தான் பஸ் சொல்கிறாங்க. இருக்கிற நாமளும் அது இந்த தெரிஞ்சுக்கிற நல்லது நல்லாதான். அப்போ இந்த ஒரு நீங்கள் ஒரு பக்கம் ஃபோன் வச்சுருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஃபோனு வந்ததுன்னா இப்போ சாய் அவனசிட்டோட சாய்பாபா கோயில் நீ அந்த கோயிலுக்கு நிற்கிற நீ வரைய அப்படின்னு ஏட்டா எந்த இடத்துல ஏட்டா முழிக்கும். ஆமாம்மா சரி இங்கே வந்துடுறேங்க, மெயின் ரோட்டில் இருக்கிறது அதுதானுங்களான்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான். இப்போ அட்ரஸ் கேட்கும்போதே சாய்பாபா கோயில்னு யாரும் சொல்கிறதில்ல, வேறு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க.
இது பல வருஷமாக இருக்க மாட்டேங்குது மரம், அரசன் மரம் தானுங்க? ஆ, அரசன் மரம். ஒரு நெகப்பழம் மரம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இருக்கு இருக்கு இது இருக்குதுங்களா? அங்கங்கே லாஸ்ட்ல இருக்குது. சரி சரி. பள்ளிக்கூடத்தில் பசங்க போய் பொறிஞ்சு கீழே உழுவு எடுத்துட்டு வருவாங்க. அதாதாங்க, நான் அது சின்ன வயசுல இப்போ எடுத்து நாமக்கு அதே சொல்றேன் பாருங்க. அதான் அப்போ வந்தது. இங்கே மேக்சிமம் அன்னதானம் போடுவாங்க நினைக்கிறேன். ஆமா ஆமாங்க, அம்மாவாசை அன்னைக்கு எல்லாம் அன்னதானம் போடுவாங்க. அப்பால சின்ன பசங்க படிக்கும் போதெல்லாம் சாப்பாடு கிடைக்காம அந்த காலங்கள் வேற. இன்னைக்கெல்லாம் ரேஷன் அரிசி வந்துருச்சு. ஆமாங்க, நாம சம்பாதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் வந்து 10 ரூபா 5 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம். இன்னைக்கெல்லாம் நல்ல வருமானம், வருமானம் யாருமே கஷ்டம்ங்கிறதே இல்லைங்க. இப்போ கொரோனா டைமே பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் சாப்பிட்டாங்க வீட்லேயே இருந்து. கையில் காசு இருந்துக்குது பாருங்க, அவ்வளோ காசு இருந்துருக்குது. அப்போ வந்து சேமிப்பு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாமே ஒன்றும். எனக்கு ஒரு வாரம் மாவுலினா என்னால் முடியல அப்படி இப்படிம்பாங்க. ஏன்னா அந்த 3 மாதம் எப்படியோ வாழ்ந்தாங்களுங்க. வாழ்ந்தாங்கல்ல, அது என்ன வேணால் நம்ம என்னாச்சு கொண்டு போனாமோ கொண்டு வாங்குவாங்க. நானும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க, பருப்பு ஐட்டம் எல்லாம் காய்கறியில் வித்துட்டு இருந்தேங்க அந்த கொரோனா டைமில். அப்போ போனால் எல்லாமே நல்லா காசு கொடுத்து வாங்குவாங்க, கையில் காசு இல்லாமல் இப்படி. இப்போலாம் நிறைய காசு வந்துட்டு, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடத்து வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பளம் வாங்குவாங்கல்ல. ஆமாங்க. அதே மாதிரி அந்த அதுக்கடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? 700 ரூபா கொடுப்பாங்க. 700 ரூபா அதுக்கப்புறம் 500 ரூபா பொம்பளைகளுக்கு. 500 ரூபா ஆமாம் ஆமாம். இன்றைக்கி 1000 ரூபா வாங்கி என்னங்க 2 குவார்டர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 300 ரூபா போயிடும். 700 ரூபா இருக்குது. ஆமாம், 500 ரூபா விட்டு கொடுத்தா லெப்பு 200 ரூபா இருக்குது. அதில் எல்லாம் எல்லாம் வேலை தண்ணி அடிக்கலனால முடியாது. அதெல்லாம் கஷ்டங்க வேலை, அந்த வேலையெல்லாம் இல்லை. அது ட்ரிங்க்ஸ் வந்துட்டு கஷ்டமான வேலையில அடிச்சா தீரணும். வேற வழி நல்லா இருக்கிறவனையும் மொத்தம் விட மாட்டான். அதாதாங்க, டீ வாப்பா என்னமோ நீ சம்பாதிச்சாமே அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு தப்பிச்சு வரவங்க 1% இருக்கலாம், எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சாராய்க்கடி ஒளியணும், ஒளியணும்னா ஒரு ஊருக்கு அவனாசி, ஒரு நகரத்துக்கு, ஒரு நகரத்துக்கு ஒரு இடத்துல வச்சுக்கணும். அதான் ஏதோ எப்போ ஒரு நாளைக்கு போனால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படி இருந்ததுன்னா இது மறந்துடுவாங்க. தாலுக்காவில் ஒரு 1 மீட்டர் குணவாக தான். தாலுக்கா ஒரு தாலுக்காவுக்கு 1 or 2 இருக்கலாம். அவ்வளோது, அப்படித்தான் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம், அப்போ கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஒரே மட்டும் நிப்பாட்டி பற்றி பரவாயில்ல. சொல்லிச்சுன்னா அந்த கவர்மெண்ட் நடத்த முடியாது. கவர்மெண்ட் நடத்த முடியாது, மக்களும் நடத்த முடியுது இல்லையா? மக்கள்கிட்ட கெட்டவேருமாயிருக்கு, கெட்டவேருமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற அடிமைக்கு இந்த பட்டசாராய அதுக்கு இதுக்குள்ள போயிடுவாங்க, அது தேவையில்லாதாயிரும். ஓரளவுக்கு லிமிட்டாக இருந்தால், எல்லாமே லிமிட்டாக இருந்தால் நல்லது. ஏன்னா பழக்கி விட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அங்கே, அங்கே அவங்க புளிப்பட்டி ரோட்டில் தானே கடை இருக்குது. ஆமாங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. சேவல் இருந்துச்சு முன்ன, இங்கே தெரிஞ்சு கை கட்டிக்கிட்ட தெரிஞ்சு முன்ன, இப்போ தூக்கி அங்கே கொண்டு போட்டாங்க. அங்கேயும் வியாபாரம் தான் ஆகுதுங்களா? எல்லா பக்கம் ஓடும். அப்புறம் சொல்கிறாங்க ஓட்டு மக்களை யாரையும் தொல்லாம நம்பிச்சு. இங்கெல்லாம் தொல்லை இல்லைங்க, ஒரு சில பக்கமெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிற வரவங்களே தொல்லை பண்ணுறாங்க. எங்கள் சேவூர் கொஞ்சம் பரவாயில்ல, சேவுன்னு இந்த நம்ம திருப்பூர் மாவட்டமே பரவாயில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் இருக்குதுலங்க, தொழில் இருக்குது. அதனால வந்துட்டு அந்த தொழில் சார்ந்து போயிடுறாங்க அவளை, அதை வேறு இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இந்த மேக்ஸிமம் அவன் தாழ்ந்த விமன் தாழ்ந்தவன் நல்லா பேசுறது கிடையாது, வேலைக்குனாலும் பேசுறது இல்லை. அதுதானுங்க உடன்பாடு, அந்த மாதிரி வேலை. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த தொழில் இருக்கிற சென்னை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. மற்ற பக்கம் தொழில் இல்லாத பக்கமெல்லாம் தாழ்ந்துவேன் கீழ்ந்தவன் அப்படின்னு எல்லாம் இங்கே அந்த சென்னை, சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இங்கேயெல்லாம் சொல்கிறது கிடையாது. மற்ற பக்கமெல்லாம் நிறைய நடக்குது, ஏகப்பட்டது. அதுக்காக உஷ்டி விடுறது தானே, தேவையில்லாத வேலை. அதான் சரி வரட்டுங்களா? நானும் போகிற போகிறேன், நமக்கு கண்ணு கொஞ்சம். சரி சரி சரி. அப்படியே 75 வயசு இருக்குங்களா உங்களுக்கு? 70 பக்கம் வருது, 68 ஆச்சு. சரி சரி சரி. வீடுங்க தானுங்களா? வீடுங்க தானுங்களா? அப்படியே நடந்து போயிடுச்சு. சரி 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 சரி. காய்கறி சரி சரி.